வடலூர் சத்தியஞான சபை அமையப்பெற்றுள்ள பெருவழி வளாகத்தில் சர்வதேச மையம் அமைக்கப் போவதாக மு.க. ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு அறிவித்திருந்தது. இதற்காக 80 கோடி ரூபாய் அளவில் ஒப்பந்த புள்ளியும் கோரியுள்ளது. இந்நிலையில் அந்த பெருவழி நிலத்தில் எந்த கட்டுமானத்தையும் ஏற்படுத்தக்கூடாது என்பதுதான் ராமலிங்க வள்ளல் பெருமானாருடைய உத்தரவாக இருக்கிறது. மேலும் ஆண்டுக்கு தைப்பூசத்தன்று மட்டும் 15-18 லட்சம் பேர் கூடக்கூடிய அந்த இடத்தில் கட்டுமானங்களை எழுப்பினால் அது அருட்பெருஞ்சோதி தரிசனம் பார்க்க வருபவர்களுக்கு பெரும் இடையூறாக அமையும். எனவே அந்த வளாகத்தை விட்டுவிட்டு வேறு எங்காவது வடலூரில் சர்வதேச மையம் அமைக்குமாறு பல தரப்பிலிருந்தும் கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் உலகத் தமிழர் பேரமைப்பின் தலைவரும் இந்தியாவின் மூத்த அரசியல் தலைவருமான பழ நெடுமாறன் ஐயா அவர்கள் இது தொடர்பாக அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார்கள். வள்ளலார் அவர்கள் பெயரில் பன்னாட்டு ஆய்வு மன்றம் அமைக்கும் திட்டத்தினை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அறிவித்திருப்பதை வரவேற்று பாராட்டுகிறேன். வள்ளலார் அவர்களின் தத்துவ சிந்தனைகளை உலகெங்கும் பரப்ப வேண்டியது இன்றியமையாததாகும். அந்த பணியினை தொடங்கி வைத்திருக்கும் முதல்வருக்கு எனது நன்றி. வள்ளலார் நிறுவிய சத்திய ஞான சபையின் முன்னால் அமைந்திருக்கும் பெருவெளியில் ஆண்டுதோறும் தைப்பூச திருநாளன்று லட்சக்கணக்கான மக்கள் கூடி அவரை வழிபாடு செய்கிறார்கள். அந்த இடத்தில் இந்த கட்டடத்தை எழுப்பாமல் அதற்கு அருகேயுள்ள வேறு இடத்தில் இந்த மையத்தை அமைக்க முன்வருமாறு முதல்வரை வேண்டிக் கொள்கிறேன். இவ்வாறு அந்த அறிக்கையில் பழ நெடுமாறன் ஐயா அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ராமலிங்க வள்ளல் பெருமானாருடைய புரட்சி தொடர்பாக பழ நெடுமாறன் ஐயா அவர்கள் எழுதிய நூல் மிகச்சிறந்த நூல் என்பது குறிப்பிடத்தக்கது. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி, நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான், தமிழ்த் தேசிய பேரியக்கத்தினுடைய தலைவர் பே மணியரசன் ஐயா, தமிழ்த் தேசிய பேரியக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் கி வெங்கட்ராமன் என தமிழ்நாட்டின் மிக முக்கியமான தலைவர்கள் அனைவருமே சர்வதேச மையத்தை ஞானசபை வளாகத்திற்குள் அமைக்கக்கூடாது என்றும் வேறு இடத்தில் அமைத்துக் கொள்ளுமாறு தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் வருகிற 10ஆம் தேதி கடலூர் மஞ்சக்குப்பத்தில் இதை வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டமும் தொடங்கவிருக்கிறது என்பதும் இந்நிலையில் நினைவுகூரத்தக்கது. TNTV தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம்.